எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ், அதாவது பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 14 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் ஆனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி, உலகில் உள்ள யானை வகைகள். இதுக்கு சரியான விடை 2, ஆப்பிரிக்க யானை வகை, ஆசிய யானை வகை. இரண்டாவது கேள்வி, ஆண் பெண் ஆகிய இரண்டுக்கும் தந்தம் கொண்ட யானை வகை, ஆப்பிரிக்க யானை வகை. அதை ஆசிய யானை வகைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், இதனால தான் ஆசிய யானை ஆப்பிரிக்க யானைகள் வேறுபடுகின்றன. நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைதலைகளை உணவாக கொள்ளும் விலங்கு யானை. கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு, கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் உள்ள விலங்கு யானை, அதாவது மிகுதியாக. நன்கு வளர்ந்த கரடியின் எடை, நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த உணவையும் வேட்டையாடாத விலங்கு புலி. பண்புள்ள விலங்கு என்றழைக்கப்படும் விலங்கு புலி. பண்புள்ள விலங்கு என்றழைக்கப்படும் விலங்கு புலி. இரவில் மட்டும் வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு புலி. அழகில் சிறந்த மான் வகை புள்ளிமான். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசனாக குறிப்பிடும் விலங்கு புலி. நினைவாற்றல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நினைவு கூட்டல் ஆற்றல். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர மீட்டர். வேர்க்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகரக்குறுக்கம் இடம்பெறாத சொல், பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். இந்த ரெண்டு கேள்வியும் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. சில சமயம் இந்த மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க, ஒரே விட தான், ஆனால் கேள்விகள் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அதாவது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது, அதேமாதிரி சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம். அதனால் குழம்பிடக்கூடாது, ரெண்டுக்கும் ஒரே விட, இது ஔகார குறுக்கம். அடுத்து, வையம் சமையல் பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். இது வந்து மூன்று இதுலேயுமே வருது, முதல் இடை கடை. அப்போ இது வந்து ஐகார குறுக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லின் முதலில், இது சொல்லின் இடையில், இது வந்து சொல்லின் இறுதியில் வருது. அப்போ இது வந்து ஞாபகம் வச்சுங்க, ஐகார குறுக்கம் மூன்று இதுலேயும் வரும். அடுத்து, ஒளவையார் வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம்
அவுகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை. உயிர்குறில் பெறும் மாத்திரை அளவு. உயிர்குறில் பெறும் மாத்திரை அளவு ஒன்று. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு இரண்டு. இரண்டு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB SI எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 14 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.